ஹாய், ஹலோ, வணக்கம். உங்கள் நண்பன் தமிழில் யோர் ஃப்ரெண்டு சின் தமிழில் தினம் ஒரு தகவலில் இன்றைய தினம் அக்டோபர் 7. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வரலாற்றில் நடந்த ஒரு சில நிகழ்வுகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி உங்கள் நண்பன் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தென்னாப்பிரிக்காவின் இனவெறி ஆட்சியை எதிர்த்து போராடிய பாரதியார் டெஸ்மண்ட் பூட் என்பவரின் பிறந்த நாள் இன்று. இவர் 1931 அக்டோபர் 7 தென்னாப்பிரிக்காவில் பிறந்தார். அணு அமைப்புகளின் ஆராய்ச்சிகளில் முன்னோடியாக திகழ்ந்த நீல்ஸ் ஹென்றி டேவிட் போல்ட் என்பவர் 1885 அக்டோபர் 7 டென்மார்க்கில் பிறந்தார். இவர் முதன் முதலாக 1913 எலக்ட்ரான்களில் அணுக்கரு உட்கருவை சுற்றி வட்டப்பாதையில் சுற்றுவது சுழல்கின்றது என்பதை கண்டறிந்தார். அணுக்களின் கட்டமைப்புகளுக்கும் குவாண்டம் இயக்குநர்களுக்கும் அடிப்படை விதிகளை உருவாக்கியவர் இவர். இதற்காக நீல்ஸ் அவர்களுக்கு 1922 இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்றார். இவர் 20ஆம் நூற்றாண்டின் மிக சிறந்த அறிவியல் அறிஞராகவும் சிந்தனையாளராகவும் விளங்கிய நீல்ஸ் அவர்கள் 1962 நவம்பர் 18 மறைந்தார். 1806 அக்டோபர் 7 ராப் பெட்ஸ்வுட் என்பவரால் கார்பன் தாளுக்கான காப்புரிமை பெற்ற நாள் இன்று அக்டோபர் 7. அடுத்து, சுதந்திர போராட்ட வீராங்கனையான துர்கா தேவி அவர்களின் பிறந்த தினம் இன்று. இவர் 1907 அக்டோபர் 7 உத்தரப்பிரதேச மாநிலம் காத்பந்தில் பிறந்தார். இந்திய விடுதலை புரட்சி இயக்கத்தைச் சேர்ந்த பகவத் சீரன் என்பவரை இவர் மணந்தார். அவரை திருமணம் செய்த பிறகு இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் கட்சியில் செயல் உறுப்பினராக மாறினார். இருவரும் தங்களுக்கு கிடைத்த செல்வத்தை விடுதலை போராட்ட இயக்கத்திற்காக செலவழித்தனர். லாலா லஜபதி ராயின் மரணத்திற்கு பழிவாங்குவதற்காக திட்டம் தீட்டி கட்சியின் கூட்டம் இவர்கள் தலைமையில் நடைபெற்றது. பஞ்சாப் சிங் மரணத்திற்கு காரணமான காவல்துறை அதிகாரியான ஸ்காட் காட்டை கொலை செய்த முடிவு செய்யப்பட்டது. அதன் பிறகு அதன் இறுதியில் தானே இந்த பணியை மேற்கொள்ள விரும்பினார். ஆனால் இறுதியில் பகவத்சிங் மற்றும் சுவதேவாவிடம் இப்பணி ஒப்படைக்கப்பட்டது. தன் கணவன் மறைந்த பிறகு 1940 லக்னோவில் 7 குழந்தைகளுக்காக ஒரு பள்ளியை தொடங்கினார். இந்திய அன்னை என போற்றப்பட்ட வீரமங்கையான துர்கா தேவி அவர்கள் 1999 தனது 92வது வயதில் மறைந்தார். மேலும் இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள உங்கள் நண்பன் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.